அனைவருக்கும் வணக்கம். பத்தாம் வகுப்பில் வேதியியலில் முதல் பாடம் ஆவர்த்தன அட்டவணையின் எலக்ட்ரான் கட்டமைப்பு. சென்ற வகுப்பில் நாம் படித்தவை என்ன பார்க்கலாம். நவீன ஆவர்த்தன அட்டவணையில் எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் தனிமங்கள் எவ்வாறு நவீன ஆவர்த்தன அட்டவணையில் எஸ்பிடிஎஃப் பிளாக் தனிமங்கள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன என்று பார்த்தோம். ஆவர்த்தனம் என்னவென்றும் தொகுதி என்னவென்றும் படித்தோம். ஒரு தனிமத்தின் அணு எண் வைத்து துணை செயல் எலக்ட்ரான் கட்டமைப்பை எழுதினோம். துணை செயல் எலக்ட்ரான் கட்டமைப்பின் கடைசியாக வரும் துணை செல்லின் எண்ணிக்கையை வைத்து நாம் ஆவர்த்தனத்தை கண்டுபிடித்தோம். துணை செல்லின் எண் ஆவர்த்தனம், துணை செல்லில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தொகுதியை குறிக்கின்றது. அதாவது முதல் இரண்டு தொகுதிகளும் எஸ் பிளாக்கை சேர்ந்தது. கடைசியாக வரும் துணை செல் எஸ்ஸில் ஒன்றும் இரண்டும் உள்ள எலக்ட்ரான்களை நாம் படித்தோம். அதனால் இந்த தனிமங்கள் எஸ் பிளாக்கில் உட்படுத்தப்பட்டது. அடுத்ததாக பி பிளாக். பி பிளாக் தனிமங்கள் 13 முதல் 18 வரை உள்ளது பி பிளாக் என்றும், 13 முதல் 18 தொகுதி வரை உள்ளதை பி பிளாக் என்று படித்தோம். எஸ் பிளாக்கும் எஸ் பிளாக்கின் சிறப்பு பண்புகள் என்னவென்று படித்தோம். 13 முதல் 18 வரை உள்ள தொகுதிகளை பி பிளாக்கில் உட்படுத்தினோம். பி பிளாக்கில் உள்ள தனிமங்கள் என்னென்ன? உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள், வினைபுரியா தனிமங்கள் என்று படித்தோம். அது மட்டுமல்லாமல் பி பிளாக்கில் திடம், திரவம், வாயு என்ற நிலையில் தனிமங்கள் இருப்பதை நாம் படித்தோம். பி பிளாக்கில் கடைசியாக உள்ள துணை செல் பி, இதில் அதிகபட்சமாக 6 எலக்ட்ரான்களை நிரப்ப முடியும். பி துணை செல்லில் அது முடிவடைவதனால் இது பி பிளாக்கில் உட்படுத்தப்பட்டது. தனிமங்கள் அதன் அணு எண்ணை வைத்து எலக்ட்ரான் கட்டமைப்பை எழுதினோம். அதை வைத்து அது எந்த ஆவர்த்தனத்தை சேர்ந்தது என்றும் தொகுதியை சேர்ந்தது என்றும் கண்டுபிடித்தோம். இனி அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது டி பிளாக். எஸ் பிளாக்கின் இடம் எங்கே? எஸ் பிளாக்கின் அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணையில், நவீன ஆவர்த்தன அட்டவணையில் எஸ் பிளாக் இடது பக்கத்திலும் பி பிளாக் வலது பக்கத்திலும் எஸ் பிளாக்கிற்கும் பி பிளாக்கிற்கும் இடையில் காண்பது டி பிளாக் தனிமங்கள் ஆகும். அட்டவணையின் கீழ் வரிசையில் காணப்படுவது எஃப் பிளாக். இன்று நாம் டி பிளாக் தனிமங்களையும் எஃப் பிளாக் தனிமங்களையும் பார்க்கின்றோம். அதன் சிறப்பியல்புகளை படிக்கலாம். டி பிளாக் தனிமம் ஆவர்த்தன அட்டவணையில் டி பிளாக் தனிமங்கள் எங்கு அமைந்துள்ளது என்று கேட்டால் பதில் என்ன? அவை எஸ் பிளாக்கிற்கும் பி பிளாக்கிற்கும் இடையில் காணப்படுகின்றது. எந்த ஆவர்த்தனம் முதல் டி பிளாக் தொடங்குகின்றது? 3 முதல் 12 வரை உள்ள எலக்ட்ரான், 3 முதல் 12 வரை உள்ள தொகுதிகள் டி பிளாக்கை சேர்ந்தது ஆகும். 3 முதல் 12 வரை உள்ள தொகுதிகள் டி பிளாக் ஆகும். 4 ஆவர்த்தனத்தில் வரும் டி பிளாக் தனிமங்களின் அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் தொகுதி எண் மேல் வரிசையில் படித்தோமானால் தொகுதி எண்
மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கீழ் வரிசையில் தனிமம் அதனுடைய பெயர் அணு எண் இறுதியான துணைச்சல் எலக்ட்ரான் கட்டமைப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்கேண்டியம் இருபத்தொன்று அணு எண் அதன் இறுதி ஷெல் அமைப்பு எவ்வாறு என்றால் 4s2 3d1. அடுத்தது அணு எண் 22 டைட்டேனியம். நான் படிக்கும் பொழுது உன்னை அதை கவனியுங்கள். தனிமம் டைட்டேனியம், அணு எண் 22, கடைசி துணைச்செல் எலக்ட்ரான் கட்டமைப்பு 4s2 3d2, வெனேடியம் 4s2 3d3, குரோமியம் 4s1 3d5. நாம் குரோமியம் காப்பர் என்ற தனிமத்தின் சிறப்பியல்பை, அதாவது எவ்வாறு அது மாற்றி எழுதப்படுகின்றது என்று படித்தோம். அதனால் தான் இங்கு குரோமியத்தின் எலக்ட்ரான் கட்டமைப்பை எழுதும் பொழுது 4s1 3d5 எழுதியிருக்கோம். அணு எண் 25, தனிமத்தின் பெயர் மேக்னீஸ், 4s2 3d5. அணு எண் 26 இரும்பு அயன், 4s2 3d6. கொபால் 27, 4s2 3d7. நிக்கல் அணு எண் 28, 4s2 3d8. காப்பர் 4s1 3d10. இங்கு டி என்ற துணைச்செல் முழுவதுமாக நிரப்பப்படுகின்றது. அடுத்தது ஜிங்க் எடுத்தோமானால் கடைசி துணைச்செல் எலக்ட்ரான் கட்டமைப்பு 4s2 3d10. இது தொகுதி எண் 3 முதல் 12 வரை உள்ள தொகுதிகளை குறிப்பிடுகின்றது. அவ்வாறு என்றால் 3d4s எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கைக்கும் தொகுதி எண்ணிற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? 3d துணைச்செல்லில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே தொகுதி எண் ஆகும். அதாவது கடைசியாக உள்ள துணைச்செல் எலக்ட்ரான் கட்டமைப்பு 4s2 3d1. 4s-இல் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் 3d-இல் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் கூட்டினால் அது தொகுதி எண் ஆகும். 4s-இல் 2 எலக்ட்ரானும் 3d-இல் 1 எலக்ட்ரானும் உள்ளது. இதை கூட்டினால் எண்ணிக்கை 3, அதனால் தொகுதி எண் 3. இவ்வாறு 3d1 முதல் 3d10 வரை 4s3d உள்ள எலக்ட்ரான்களை கூட்டினால் நமக்கு தொகுதி எண் கண்டுபிடிக்க முடியும். 3d-ல உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் 4s-ல உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சேர்த்துனா நமக்கு டி பிளாக்கில் உள்ள தொகுதியோட எண்ணிக்கையை அறிய முடியும், தொகுதி எண்ணை படிக்க முடியும். 4s-ல் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் 3d-இல் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சேர்த்தினால் நமக்கு கிடைப்பது தொகுதி எண் ஆகும். டி பிளாக் தனிமங்கள் வெளிப்புற ஷெல் துணை ஷெல்லின் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் தொட்ட முன்பு உள்ள டி துணைச்செல் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் கூட்டும் பொழுது நமக்கு தொகுதி எண் கிடைக்கின்றது. இப்போது டி பிளாக் தனிமங்களின் சிறப்பியல்புகள் என்னன்னு படிக்கலாம். இந்த டி பிளாக் தனிமங்கள் எஸ் பிளாக்கிற்கும் பி பிளாக்கிற்கும் இடையில் ஆனது. இதனை இடைநிலை தனிமங்கள் என்றும் கூறலாம். பன்னெண்டாம் தொகுதியில் பார்த்தோம்னா ஜிங்க், கேட்மியம், மெர்குரி என்ற தனிமங்கள் உள்ளது. இவை அனைத்தும் பொது பண்புகளை, அதாவது டி பிளாக்கிற்கு உள்ள பொதுவான பண்புகளை இது காட்டுவதில்லை. அதனால் இதனை போலி இடைநிலை தனிமங்கள், சூடோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னும் இதை சொல்லலாம். பன்னெண்டாம் தொகுதியில் வர ஜிங்க், கேட்மியம், மெர்குரி எல்லாம் டி துணைச்செல் நிரம்ப பெற்றதாக இருக்கின்றது. பொதுவான பண்புகளாகிய
டி பிளாக்கில் காணப்படும் பொதுவான பண்புகள் இதில் காணப்படுவதில்லை. அதனால் இதனை போலி இடைநிலை தனிமங்கள்னு சொல்லலாம். டி பிளாக்ல டி பிளாக் தனிமங்கள் அனைத்தும் உலோகங்கள் ஆகும். இவை கடைசியாக நிரம்பும் எலக்ட்ரான் எந்த துணை செல் என்று பார்த்தால் எலக்ட்ரான் ஏறுவரிசை சொல்வேமானால் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3p-ஐ விட 4s2-இன் ஆற்றல் கூடுதலும் 3d-ஐ விட ஆற்றல் குறைந்ததுமாக இருக்கின்றது. 3p முடிந்தவுடன் செல்வது எங்கே? 4s. 4s முடிந்தவுடன் 4s-இல் நமக்கு 2 எலக்ட்ரான்களை நிரப்ப முடியும். அடுத்ததாக வருவதுதான் 3d. அப்போ 3D-இன் தொட்ட முன்பு உள்ள துணை ஷெல் என்பது என்ன? 4s. 4s-இல் முதலில் 2 எலக்ட்ரான்களை நிரப்பிவிட்டு பின்னர் அது 3D-இல் செல்கின்றது. அதனால் தான் ஸ்காண்டியம் முதல் ஜிங்க் வரை உள்ள எலக்ட்ரான் கட்டமைப்பு பொதுவாக எழுதினால் ஸ்காண்டியம் முதல் வெனேடியம் வரை, ஸ்காண்டியம் முதல் ஜிங்க் வரையுள்ள தனிமங்களின் எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதுவோம். ஆனால் எழுதும் பொழுது 4s2 3d1 என்று தொடங்கி 4s2 3d10 என்று முடிவடைகின்றது. 4ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள இவ்வகை தனிமங்கள் கடைசியாக நிரம்புவது எந்த துணை செல்லில் என்றால் 4s. இவை ஆவர்த்தன அட்டவணையில் 3 தொகுதி முதல் 12ஆம் தொகுதி வரை காணப்படுகின்றது. பிரதிநிதி தத்துவம் நிறைந்த இந்த தனிமங்கள் தொகுதியில் ஒற்றுமை காட்டுகின்றது. இந்த கடைசியாக செல்லும் எலக்ட்ரான் நிரப்பப்படுவது 3d என்ற துணை செல்லில். அதனால் இதன் பண்புகள் யாவும் ஒரே போல இருக்கின்றது. அதாவது வெளிப்புற துணை செல்களின் எலக்ட்ரான் கட்டமைப்பு பார்ப்போமானால் 4d 5s என்று எழுதலாம். இந்த இடைநிலை தனிமங்களில் துணை செல் எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதும் பொழுது 4s 3d என்று நிறைவடைகின்றது. அவ்வாறு என்றால் இதன் கீழ் வருகின்ற தனிமத்தின் வெளிப்புற ஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு, அதாவது இந்த வரிசையின் கீழ் வருகின்ற தனிமத்தின் வெளிப்புற ஷெல் கட்டமைப்பு எவ்வாறு இருக்கும் என்றால் அது 5s 4d என்று இருக்கும். 5s 4d என்று இருக்கும். அதாவது இடைநிலை தனிமங்களின் வெளிப்புற ஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு ஒரே தொகுதியிலும் ஆவர்த்தனத்திலும் ஒரே மாதிரியானவை. எனவே இவை தொகுதியில் மட்டுமன்றி ஆவர்த்தனத்திலும் பண்புகளின் ஒற்றுமையை காட்டுகின்றன. அதாவது டி பிளாக்கில் உள்ள தனிமத்தின் துணைஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பை அட்டவணையில் பார்க்கலாம். ஸ்காண்டியம் என்ற தனிமத்தின் கடைசி அணுவில் உள்ள துணைஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு 4s2 3d1 ஆகும். இதன் கீழ் இருக்கும் தனிமத்தின் துணைஷன் எலக்ட்ரான் கட்டமைப்பு எவ்வாறு முடியும் என்று கேட்டிருக்கிறார்கள். பாடப்புத்தகத்தில் பார்த்தோமானால் கீழ் இருக்கும் தனிமத்தின் எலக்ட்ரான் கட்டமைப்பு எவ்வாறு இருக்கும். இது 5s4d என்றவாறு முடிவடையும். 5s4d என்றவாறு முடிவடையும். வெளிப்புற துணை செல்களில் எலக்ட்ரான் கட்டமைப்பில் ஒப்புமை உள்ளது என்றும் இடைநிலை தனிமங்கள் வெளிப்புற ஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு ஒரே தொகுதியிலும் ஆவர்த்தனத்திலும் ஒரே மாதிரியானவை ஆகும். எனவே தான் இடைநிலை தனிமங்கள் தொகுதியிலும் ஆவர்த்தனத்திலும் பண்புகளின் ஒற்றுமையை காட்டுகின்றன. இவ்வாறு நாம் டி பிளாக் தனிமங்களின் இறுதி அல்லது கடைசி எலக்ட்ரான் கட்டமைப்பு எவ்வாறு எழுதுவது என்று படித்தோம். அதில் உள்ள ஒற்றுமை, டி பிளாக் தனிமங்களில் உள்ள பண்புகள், சிறப்புகள் இவற்றை படித்தோம்.
அடுத்தது டி பிளாக் தனிமங்களின் ஆக்சிஜன் ஏற்ற நிலை. டி பிளாக் தனிமங்களின் ஆக்சிஜன் ஏற்ற நிலை எவ்வாறு இருக்கு என்று இருக்கும் என்று பார்க்கலாம். குளோரைடுகளின் பெயர்களும் அவற்றின் வேதி வாய்ப்பாடும் நாம் படிக்கலாம். ஃபெரஸ் குளோரைடு, ஃபெரிக் குளோரைடு. ஃபெரஸ் என்ற பொழுது இரும்பு FeCl2 ஆகின்றது. ஃபெரஸ் குளோரைடு இரும்பின் ஆக்சிஜன் ஏற்ற நிலை +2. அதாவது இரும்பு 2 எலக்ட்ரான்களை விட்டு கொடுத்து நேர் மின்னேற்றத்தை அடைகின்றது. ஃபெரஸ் குளோரைடு அப்போது இரும்பின் ஆக்சிஜன் ஏற்ற எண் +2. குளோரினின் இணைத்திறன் -1 என்று நமக்கு தெரியும். இதை குறுக்கு பெருக்கல் மூலமாக வாய்ப்பாடு எழுதினோம் என்றால் FeCl2. அடுத்ததாக ஃபெரிக் குளோரைடு. ஃபெரிக் குளோரைடில் இரும்பு +3 என்ற ஆக்சிஜன் ஏற்றத்தை அடைந்துள்ளது. அதாவது 3 எலக்ட்ரான்களை விட்டு கொடுப்பது. அதனால் குறுக்கு பெருக்கல் மூலமாக Fe3+ என்ற அயனி குளோரைடு அயனியுடன் இணையும் பொழுது FeCl3 என்று ஆகின்றது. ஃபெரிக் குளோரைடு இதுவே மூலக்கூறு வாய்ப்பாடு ஆகும். இதன் எலக்ட்ரான் கட்டமைப்பு, துணைஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதினால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை கவனிங்கள். சேர்மம் FeCl2. FeCl2 என்றால் ஃபெரஸ் குளோரைடு. Fe-இன் ஆக்சிஜன் ஏற்ற நிலை என்ன? +2. அதாவது Fe என்பது Fe அயனி ஆகும் போது அதன் குறியீடு Fe+2 என்று எழுத வேண்டும். இரண்டாவது வரிசையை பாருங்கள். FeCl3 என்ற சேர்மம் இதன் ஆக்சிஜன் ஏற்ற நிலை என்ன? +3. Fe+3. அவ்வாறு என்றால் அயன் இரும்பு 3 எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கின்றது. அப்போது நேர்மின் அயனி ஆகின்றது. இதன் அயனி குறியீடு Fe3+ ஆகும். இவ்வாறு இந்த அட்டவணையை பூர்த்தி செய்யலாம். அடுத்ததாக இப்போது எலக்ட்ரான்களை இரும்பு ஃபெரஸ் ஆகும் பொழுதும் ஃபெரிக் ஆகும் பொழுதும் எவ்வாறு எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கின்றது என்று பார்த்தோமானால் இரும்பின் அணு எண் 26. இதன் கடைசி துணை செய்ய எலக்ட்ரான் கட்டமைப்பு 4s2 3d6 என்றாகும். Fe என்பர் இரும்பு Fe2+ அயனி ஆகும் பொழுது 2 எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கின்றன. அந்த எலக்ட்ரான்கள் எங்கிருந்து விட்டு கொடுக்க முடியும் என்றால் 4s இந்த 4s என்ற துணை செயலில் உள்ள 2 எலக்ட்ரான்களை விட்டு கொடுத்து அது Fe2+ ஆகின்றது. அப்போது இது 4s0 என்றும் 3d6 என்றும் எழுதுவோம். அதே போன்று இரும்பு Fe3+ என்ற அயனி ஆகும் பொழுது Fe3+ என்ற அயனி ஆகும் பொழுது இறுதியாக உள்ள எலக்ட்ரான் கட்டமைப்பு 4s2 3d6. இங்கு நேர்மின்னேற்றம் அடைகின்றது. 3 எலக்ட்ரான்களை விட்டு கொடுத்து Fe3+ ஆகின்றது. இப்போது எலக்ட்ரான் கட்டமைப்பை எழுதுவோமானால் 4s0 என்றும் முதலில் 4s இல் உள்ள 2 எலக்ட்ரான்களை விட்டு கொடுத்து 3d என்ற துணை ஷெல்லில் உள்ள 6 எலக்ட்ரானில் 1 எலக்ட்ரானும் சேர்த்து 3 எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கிறது. அப்போது இந்த துணை ஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு 3d5 ஆகும். இதுவே துணை ஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு. இரும்பு Fe2+ ஆகும் பொழுது 4s0 3d6 என்றும் Fe3+ ஆகும் பொழுது 4s0 3d5 என்றும் எழுதுகின்றோம். அயன் எவ்வாறு மாறியது? Fe2+ Fe3+ ஃபெரஸ் குளோரைடு, ஃபெரிக் குளோரைடு என்ற ஆக்சிஜன் ஏற்ற நிலையை அடைகின்றது. இடைநிலை தனிமங்களின் வெளிப்புற எஸ் துணை செல்லிற்கும் அதன் தொட்ட முன்பில் உள்ள டி துணை செல்லிற்கும் இடையே ஆற்றல் வித்தியாசம் அதிகம் இல்லை. அதனால் தான் இங்கு எலக்ட்ரான்களை விட்டு கொடுப்பது எளிதாக அமைகின்றது. எனில்
இந்த ஆற்றல் வித்தியாசம் இல்லாததினால் எஸ் இல் உள்ள எலக்ட்ரான்களை இழந்துவிட்டு அடுத்து உள்ள டி இல் உள்ள எலக்ட்ரான்களை தொடர்ச்சியாக கிடைக்கின்றது. இப்போது இந்த அட்டவணையை கவனியுங்கள். இதில் மாங்கனீஸ் என்ற தனிமத்தின் பல்வேறு சேர்மங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. MnCl2, MnO2, Mn2O3, Mn2O7 என்ற சேர்மங்களை காண முடிகின்றது. இதன் ஆக்சிஜனேற்ற நிலை அயனின் மூலக்கூறு வாய்ப்பாடு படித்தோம். Fe என்ற சேர்மம் FeCl2 என்ற சேர்மத்தில் இரும்பின் ஆக்சிஜனேற்ற நிலை +2. FeCl3 என்ற சேர்மத்தில் இரும்பின் ஆக்சிஜனேற்ற நிலை +3. அது குறுக்கு பெருக்கு மூலமாக நாம் மூலக்கூறு வாய்ப்பாடை FeCl2 என்றும் FeCl3 என்றும் எழுதினோம். அவ்வாறு இங்கு MnCl2 என்று எழுதியிருக்கின்றது. அப்போது அதன் அர்த்தம் என்ன? Mn2வின் ஆக்சிஜனேற்ற நிலை +2 ஆகும். அதாவது இரண்டு எலக்ட்ரான்களை இழந்து விடுகின்றது. அதனால் தான் Mn+2 நிலையை அடைகின்றது. அப்போது எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதுவோமானால் 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 என்று எழுதியிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த அட்டவணையில் கொடுத்திருக்கும் தனிமம் மாங்கனீஸ். இதன் அணு எண் என்பது 27. இதன் இறுதியாக கடைசியாக உள்ள எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதினால் 4s2 3d5 என்று எழுதுவோம். Mn முதல் சேர்மத்தில் MnCl2 ஆகும் பொழுது Mn ஆக்சிஜனேற்ற நிலை +2. அவ்வாறு +2 ஆகும் பொழுது நேர் மின்னேற்றம் அடையும் பொழுது இரண்டு எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கின்றது. அப்போது முதலில் 4வது துணை ஷெல்லில் உள்ள இரண்டு எலக்ட்ரானை விட்டு கொடுத்து அது எலக்ட்ரான் கட்டமைப்பை எழுதும் பொழுது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s0 எழுதலாம். 3d5 என்று நாம் முடிக்கின்றோம். அடுத்ததாக உள்ள சேர்மம் MnO2. இதன் ஆக்சிஜன் ஏற்ற நிலை MnO2வில் ஆக்சிஜன் ஏற்ற நிலை +4. நேர் மின்னேற்றம் அடைந்திருக்கிறது. +4. இப்போது எலக்ட்ரான் கட்டமைப்பு துணை ஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதினால் 4 எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்க வேண்டும். அப்போது 4s என்ற துணை ஷெல்லில் உள்ள இரண்டு எலக்ட்ரானும் 3d5 இரண்டு எலக்ட்ரானையும் 3d5 உள்ள 3 எலக்ட்ரான்களை 3d5 உள்ள 2 எலக்ட்ரான்களையும் விட்டு கொடுக்கும். அப்பொழுது 4s0 3d3 என்று எழுதுவோம். இனி அடுத்ததாக Mn2O3யும் Mn2O7 என்ற சேர்மங்கள் இருக்கின்றது. அதன் ஆக்சிஜனேற்ற நிலையையும் துணை ஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பையும் உங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைக்கவும். நிறமுள்ள சேர்மங்கள், அதாவது இடைநிலை தனிமங்கள் நிறமுள்ள சேர்மங்களை உருவாக்கும். எடுத்துக்காட்டு காப்பர் சல்பேட், காப்பர் நைட்ரேட், பொட்டாசியம் பர்மாங்கனேட், ஃபெரஸ் சல்பேட் போன்ற சேர்மங்கள் ஆகும். இவையாவும் உங்களது சோதனை சாலையில் பார்க்க முடியும். பார்த்தவுடன் அதன் நிறங்களை உங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைக்கவும். இடைநிலை தனிமங்கள் நிறமுள்ள சேர்மங்களை உருவாக்கும். கண்ணாடி, பெயிண்ட் போன்ற நிறமுள்ள சேர்மங்களை தயாரிக்கும் போது அவ்வப்பொழுது நாம் இந்த இடைநிலை தனிமங்களை சேர்த்து நிறமுள்ள சேர்மங்களாக உருவாக்கின்றோம். இடைநிலை தனிமங்களின் அடுத்த பண்பு, முக்கியமான பண்பு என்னவென்றால் வினையூக்கி பண்பு. அதாவது இது ஒரு வினையூக்கியாக செயல்படுகின்றது. ஒரு வினை சாதாரண நிலையில் நடக்கும் பொழுது இந்த இடைநிலை தனிமங்கள் வினையூக்கியாக செயல்படுகின்றது. சுயமாக வேதி மாற்றத்திற்கு உட்படாமல் வேதி வினையின் வேகத்தில் தாக்கம் செலுத்தும் இயலும் தாக்கம் செலுத்த இயலும் பொருட்கள் வினையூக்கிகள் என்று கூறுகின்றோம். சுயமாக வேதி மாற்றத்திற்கு உட்படாமல் வேதி வினையின் வேகத்தில்
தாக்க செலுத்தும் இயல்பு உள்ள பொருட்களை வினையூக்கி என்று கூறுகின்றோம். சாதாரணமாக இடைநிலை தனிமங்கள் அவற்றின் சேர்மங்களும் வினையூக்கிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. தொடுமுறையில் வெனேடியம் பென்டாக்சைட் என்ற வினையூக்கியும், ஹேபர் முறையில் ஸ்பாஞ்ச் இரும்பு என்ற வினையூக்கியும், தாவர எண்ணெயை ஹைட்ராஜினேஷன் செய்து வனஸ்பதியாக மாற்றும் பொழுது நிக்கல் என்ற வினையூக்கியும் நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த டி பிளாக் தனிமங்களுக்கு ஒரே சமயத்தில் ஆக்சிஜன் ஏற்றவிக்காகவும் ஆக்சிஜன் ஒடுக்கியாகவும் ஒரே வேளையில் செயல்பட இயலும். இதனால் தான் இதனை வினையூக்கிகளாக நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக இப்போது நாம் இந்த டி பிளாக் தனிமங்களின் இடம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றும், அதன் கடைசி எலக்ட்ரான் கட்டமைப்பு எவ்வாறு எழுதுவது என்றும், அதன் சிறப்பியல்புகள் என்னவென்றும் படித்தோம். சிறப்பியல்பு பார்ப்போமானால் அது வினையூக்கிகளாகவும் நிறமுள்ள சேர்மங்களை உருவாக்கும் தன்மையுள்ள தனிமங்களாகவும் இருப்பது நாம் கவனித்தோம். இனி அடுத்ததாக ஆவர்த்தன அட்டவணையில் கீழ்ப்பகுதியில் காண்பது எஃப் பிளாக் தனிமங்கள் ஆகும். இந்த எஃப் பிளாக் தனிமத்தில் டி பிளாக்கில் காணப்படும் லாந்தனத்தை அடுத்து உள்ள 14 எலக்ட்ரான்கள் 14 தனிமங்களும், ஆக்டினியத்தை அடுத்துள்ள 14 தனிமங்களும் லாந்தனைட்கள் என்றும் ஆக்டனைட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணையில் கீழ்ப்பகுதியில் காணப்படும் 2 வரிசை தனிமங்களை நாம் எஃப் பிளாக் என்று அழைக்கின்றோம். இந்த எஃப் பிளாக்கில் டி பிளாக்கை போலவே இறுதியாக எஸ்ஐயிலும் இங்கு எஃப் துணை செல்களிலும் எலக்ட்ரான்கள் நிரம்புகின்றன. எலக்ட்ரான் நிரம்புதல் நடைபெறுவது கடைசி செல்லிற்கும் தொட்ட முன்னில் உள்ள செல்லிற்கும் ஆகும், எஃப் செல்லிற்கும் ஆகும். இது ஆவர்த்தனம் எண் என்னவென்றால் 6-7 என்ற வரிசையில் அமைகின்றது. எஃப் பிளாக் தனிமங்களுக்கு சில சிறப்பியல்புகள் உள்ளது. அதாவது டி பிளாக் தனிமங்களை போன்றவே இவை பெரும்பாலும் ஆக்சிஜன் ஏற்ற நிலைகளை காட்டுகின்றன. ஆக்டினைடுகளின் பெரும்பான்மை கதிர் இயக்கத்தன்மையுடைய தனிமங்களாகவும், செயற்கை தனிமங்களாக பல தனிமங்களும் செயற்கை தனிமங்கள் ஆகும். யுரேனியம், தோரியம், புளுட்டோனியம் போன்ற அணு உலைகளில் எரிபொருள்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இதாவது டி பிளாக் தனிமங்களை போன்றே இவற்றில் பெரும்பாலும் ஆக்சிஜன் ஏற்ற நிலையை காட்டுகின்றன. ஆக்டினைடுகள் பெரும்பாலானவை கதிரியக்கத்தன்மையுடையதாகவும் செயற்கை தனிமங்களாகவும், யுரேனியம், தோரியம், புளுட்டோனியம் போன்ற தனிமங்கள் அணு உலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. இனி அடுத்ததாக இந்த தனிமங்கள் எங்கெல்லாம் காணப்படுகின்றது, கேரளத்தின் கனிம வளம் எவ்வாறு அமைந்துள்ளது, உலகத்தில் அனைத்து இடங்களிலும் கனிமங்களின் இருப்பு வேறுபட்டு காணப்படும், நமது கேரளத்தில் சில குறிப்பிட்ட கனிமங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன, மோனசைட், இலுமைட், சிர்கான், ருடைன் போன்ற பல்வேறு கனிமங்கள் கலவையே கேரள கடற்கரையில் மணல் குன்றுகள், அன்றாட வாழ்வில் மலர் குன்றுகள், சார் மோனசைட், இலுமினைட், ஜிர்கான், ரூடைட் போன்ற பல்வேறு கனிமங்களின் கலவையே கேரள கடற்கரையில் உள்ள மணல் குன்றுகள். அன்றாட வாழ்வில் மிக அதிகமாக பயன்படுத்தும் டைட்டேனியம் ஆக்சைடு என்ற பொருளின் உற்பத்தியின் கச்சா பொருள் என்பது இல்மைட் ஆகும். பிரீடர் அணு உலைகளில் உபயோகப்படுத்தும் தோரியம் என்ற தனிமத்தில் பிரீடர் அணு உலையில் பயன்படுத்தப்படும் தோரியம் உறைவிடம் மோனோசைட் என்னும் கனிமம் ஆகும். நியோடினியம் உலோகம் உற்பத்தி செய்வதற்கு கச்சா பொருள் மோனோசைட். ஆற்றல் மிக்கதும் எடை குறைந்ததுமான காந்தங்களை தயாரிக்கப்படுவதற்கான
உலோகமாகும் நியோடிமியம். சிக்கிமுக்கி கல்கள் உற்பத்தி செய்வதற்கு தேவையான சீரியம் உலோகமும் கனிம உலோகத்தின் கனிமமும் மோனோசைட் ஆகும். விலை மதிப்பற்ற இந்த கனிம வளங்களை நாம் தகுந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை கவனியுங்கள். தொகுதியின் 1, 2, 3 என்று தொடங்கி 18 வரை கொடுத்திருக்கிறார்கள். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் என்ற தனிமங்களை பார்க்க முடிகின்றது. இதை வைத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். இதில் இந்த அணு எண்களை வைத்து எத்துணைச்சல் எலக்ட்ரான் கட்டமைப்பை எழுதவும், எஸ் பிளாக் தனிமங்களை பட்டியலிடவும். அடுத்ததாக கொடுத்துள்ள கேள்வி, பிளஸ் 2 ஆக்சிஜன் ஏற்ற நிலையை காட்டும் தனிமம் எது? இதில் ஏ பி என்பது எஸ் பிளாக்கை சேர்ந்தது என்று நமக்கு இந்த அட்டவணையை பார்க்கும்போது தெரியும். இதில் பிளஸ் 2 ஆக்சிஜன் ஏற்ற நிலையை காட்டும் தனிமம் எது? பிளஸ் 2 என்றால் என்ன? 2 எலக்ட்ரான்களை விட்டு கொடுப்பது. அப்போது அது நேர் மின்னேற்றம் அடைகின்றது. அப்போ 2 எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்கும் தனிமம் இதில் எது என்று இதனை இதற்கான பதில் என்பதே இதற்கான பதில். வெளிப்புற ஷெல்லில் 5 எலக்ட்ரான்களை வரும் தனிமம் எது? இந்த துணை ஷெல் கட்டமைப்பை எழுதும் பொழுது நமக்கு இது பார்க்கும் பொழுது தெரியும். வெளிப்புற துணை ஷெல்லில் 5 எலக்ட்ரான்கள் வரும், வெளிப்புற துணை ஷெல்களில் 5 எலக்ட்ரான்கள் வரும் தனிமம் எது? டி துணை ஷெல்லில் கடைசி எலக்ட்ரான்களை நிரம்பும் தனிமங்கள் எவை? அயனியாக்கும் கூற்றல் அயனியாக்கும் ஆற்றல் கூடிய தனிமம் எது? அயனியாக்கும் ஆற்றல் கூடிய தனிமம் எது? வினைத்திறன் மிக கூடிய அலோகம் எது? -2 ஆக்சிஜன் ஏற்ற நிலையை காட்டும் தனிமம் எது? -2 என்றால் என்ன? எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்வது. அது இந்த ஆவர்த்தன அட்டவணையின் வலது பாகத்தில் உள்ளது. எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளும் தன்மையுடையது, அதனால் -2. அப்போ இதில் ஏபிசிடி என்று கொடுக்கப்பட்ட தனிமத்தில் எது என்று எழுதி வைக்கவும். உங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் அடுத்த கேள்வியாக, இதில் ஒரு தனிமத்தின் கடைசி துணை செல் எலக்ட்ரான் கட்டமைப்பு 2s2 2p6 ஆகும். அவ்வாறு என்றால் தனிமம் எது? முழுமையான துணை செல் எலக்ட்ரான் கட்டமைப்பை எழுதுக. இந்த தனிமத்தின் ஏதேனும் 2 சிறப்பியல்புகளை எழுதுக. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் ஏஜி ஆகியவை சேர்ந்து தோன்றும் சேர்மத்தின் வேதி வாய்ப்பாக எழுதுவோம். அட்டவணையில் ஏஜி ஆகியவை, ஏ என்ற தனிமமும் ஜி என்ற தனிமமும் சேர்ந்து உருவாக்கும் சேர்மங்களின் வேதி வாய்ப்பாட்டை எழுதவும். இவை அனைத்தும் உங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைக்கவும். உங்கள் ஆசிரியரை கொண்டு சரிபார்த்துக் கொள்ளவும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.